வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆடியோல ஒரு 6 டிப்ஸ் சொல்ல போறேன். இது உங்களுக்கு எடிட்டிங்க்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். நான் ஒரு ஆடியோ எடுத்து வைக்கிறேன். இது எக்ஸ்டர்னல் மைக்ல ரெக்கார்ட் பண்ணது, என்னுடைய வாய்ஸ் தான். ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா, பி ப்ரெஸ் பண்ணிட்டு பிளே டூல் வச்சு நான் கட் பண்றேன். கட் பண்ணிட்டு இதை நான் டெலீட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த கேப்பை நான் ஃபில் பண்றதுக்கு மறுபடியும் இங்கே மூவ்மெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி வைக்கணும்னா எனக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வழி ஒன்று இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். இப்போ நான் அண்டூ பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க ஆடியோ கிளிப்பை நீங்க இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஸ்டோரி லைன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஷார்ட்கட் வந்து கமாண்ட் ஜி. ஸோ இப்போ ஸ்டோரி லைன் பண்ண பிறகு நீங்கள் பியை ஹோல்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கட் பண்ண கிளிப்பை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ மேக்னெட்டிக் டைம் லைன் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் அடுத்தடுத்து எடிட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இது ரூமில் ரெக்கார்ட் பண்ணதுனால கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இன்பில்ட்டாகவே ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபைனல் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஆடியோ செலக்ட் பண்ணிங்க. இன்ஸ்பெக்டர் விண்டோவில் ஆடியோ இன்ஸ்பெக்டரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே நாட் அனலைஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்க மேக்னெட்டிக்ல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாய்ஸ் ரிமூவ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் ரிமூவ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் லவுட்னஸ் வேணும் அப்படின்னா டிக் மார்க் கொடுங்க, லவுட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஹம் நாய்ஸ் எதாவது இருந்தால் கூட நீங்கள் வேணும்னா டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ஹம் ரிமூவ் ஆகும். இது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு ஆடியோவும் லவுட்னஸ் ஆகிடுச்சு, எனக்கு நாய்ஸும் ரிமூவ் பண்ணிடுச்சு. அடுத்தது மூணாவது டிப்ஸு. இப்போ நான் இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோனோ ஆடியோவாக இருக்குது. இது நான் ஸ்டீரியோவாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் ப்ளே பண்ணுறேன். லெஃப்ட் சேனல் மட்டும்தான் எனக்கு ப்ளே ஆகுது. ஸோ ரைட் சேனல் ப்ளே ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் விண்டோவில் ஆடியோ இன்ஸ்பெக்டரில் போயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோன்னு இருக்கும், அது பக்கத்தில் சின்ன ஏரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டுவல் மோனோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோவாகிடும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ லெஃப்ட்டு அண்ட் ரைட் ரெண்டு ட்ராக்குமே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அடுத்த டிப்ஸ் போவோம். இப்போ வந்து எனக்கு ஆடியோ ரொம்ப லோவாக இருக்குது வால்யூம். ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா -20 dB தான் இருக்குது. ஸோ எனக்கு -6 dB வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆடியோவில் வந்தீங்க அப்படின்னா மேலே கீழே ரெண்டு ஏரோ மார்க் உங்களுக்கு காட்டும், அட்ஜஸ்ட் வால்யூம் அப்படின்னு வரும். ஸோ மவுஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணலாம். ஸோ ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் தேவையான 9 வைக்கணும் அப்படின்னு நினச்சா 9 வைக்க முடியாது. ஒன்று டக்கு டக்குன்னு அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். உங்களுக்கு கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா அண்டூ பண்ணிக்கோங்க. கமாண்ட் கீயை ஹோல்டு பண்ணிங்க. ஹோல்டு பண்ணிங்கன்னு உங்கள் மவுஸில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக மூவ்மெண்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5 உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் விட்டுடலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே -6 dB வந்திருக்கும். ஓகே, அடுத்த டிப்ஸ் போகலாம். ஸோ இப்போ நான் வந்து டைலாக் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு பேக்ரவுண்டில் நான் ஒரு மியூசிக் வீடியோ வைக்கணும். ஸோ ஒரு மியூசிக் வீடியோ எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னுடைய ஆடியோவை விட இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது. ஸோ அதனால் எனக்கு மைல்டாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ரேஞ்ச் டூலில் போயிட்டு ஆர் செலக்ட் பண்ணிங்க. ஸோ எங்கேருந்து வேணுமோ அங்கே மட்டும் நீங்கள் அப்படியே இன் அவுட்டு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரா ஆடியோவோட ட்ராக்குக்கு வாங்க. வந்ததும் மேலேயும் கீழேயும் உங்களுக்கு ஒரு சின்ன ஏரோ மார்க் வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மவுஸில் நீங்கள் ட்ராக் பண்ணுங்க கீழே. ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டாக அந்த இடம் மட்டும் உங்களுக்கு டவுன் ஆகிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீ ஃப்ரேமிங்கை அதுவே அப்ளை பண்ணிக்கும். நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அண்டூ பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு டைட்டிலுக்கோ இல்லை ஒரு ப்ரோமோக்கோ ஒரு ஹைலைட்டுக்கோ நம்ம ஆடியோ வைக்கணும்னு நினைப்போம். ஸோ வீடியோவோட ஆடியோவோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்புக்கு நான் இந்த ஆடியோ எடுத்து வைக்கிறேன். ஸோ வைக்கும்போது இந்த ஆடியோ லென்த்து அதிகமாக இருக்குது. எனக்கு இந்த ஒரிஜினல் எண்டு வந்து எனக்கு கரெக்டாக இந்த வீடியோவோட எண்டோட கரெக்டாக முடிஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம வந்து ரிப்பிள் பண்ணிவிட்டு நம்ம இப்படி மூவ்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்மார்ட்டான ஒரு ஒர்க் இருக்குது, அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆடியோ டெலீட் பண்ணிவிடுங்க. எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஆடியோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இன் அவுட் போட்டுங்க. ஸோ நான் இங்கே இன் கொடுத்துட்றேன், இந்த இடத்துல வந்து நான் அவுட் கொடுத்துட்றேன். ஸோ இன் அவுட் செலக்ட் பண்ணிவிட்டேன். இது இன் பாயிண்ட், இது அவுட் பாயிண்ட். ஸோ எந்த மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கிம்மரை வந்து அந்த லாஸ்டில் வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போது நான் நார்மலாக நான் கியூ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கனெக்டட் கிளிப்போ ஆடியோ வந்து உட்காரும். இப்போ நான் டேரெக்டாக கியூ ப்ரெஸ் பண்ணுறேன். கியூ ப்ரெஸ் பண்ணதுமே ஸ்டார்டிங்லேருந்தான் எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி ஆடியோ வராது. ஸோ அதனால் அண்டூ பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கிம்மரை லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு நான் ஷிஃப்ட் கியூ கொடுத்தேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி ஆடியோ வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த யூஸ்டு மீடியாவில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மார்க் வந்துருக்கு பாருங்கள். ஸோ கடைசியாக இங்கே வந்து எண்டு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அந்த டாட்டாண்ட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஏரோ வரும். ஸோ அதை நீங்கள் இப்படி தள்ளி வச்சுட்டு நீங்கள் இங்கே
லீனர் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதாங்க ஆடியோவுடைய 6 டிப்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி உங்களுக்கு டாப்பிக்கில் டுட்டோரியல் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.